சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆவின் பால் பாக்கெட் கிடைக்காமல் கை குழந்தையுடன் திண்டாடும் நிலையில், மேற்கு தாம்பரத்தில் ஆயிரக்கணக்கான ஆவின் பால் பாக்கெட்டுகள் குப்பையில் கொட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய விவரங்கள். வணக்கம் மார்ஷல். இந்த மிக்ஜாம் புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் அந்த சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையானது கொட்டியிருந்த நிலையில அத்தியாவசிய பொருட்களுக்கு உண்டான தேவைகள் தட்டுப்பாடு ஏற்பட்டது. குறிப்பாக பால் கிடைக்காமல் பல இடங்களில் வந்து மக்கள் வந்து போராட்டம் நடத்தியும் அந்த பால் விநியோகம் செய்யக்கூடிய இடத்தில் தள்ளுமுள்ளி ஏற்படக்கூடிய ஒரு நிலையில் பால் தட்டுப்பாடானது இருந்தது. இந்நிலையில் தனியார் பாலினுடைய விலைகளும் இருமடங்காகவே விற்கப்பட்டது. இந்நிலையில பார்த்தோம்னா தாம்பரம், மேற்கு தாம்பரம் வைகை நகர் குளக்கரை அருகே இருக்கக்கூடிய ஒரு முள்வெளி மைதானத்தில் 5000-க்கும் மேற்பட்ட பால் பாக்கெட்டுகள் தற்போது வீசப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கிறது. காலை 8 மணி அளவில் குட்டியானையில் வந்த ஒரு நபர்கள் இந்த செயலை செய்ததாக அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். இது குறித்து நாம் தாம்பரம் மாநகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது நாங்கள் இந்த பால் பாட்டு இந்த சம்பந்தம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், அரசு சார்பில் விநியோகம் செய்யப்பட்ட பால் என்பது ஒரே கலர், அதாவது ஊதா கலரை சேர்ந்த பால் பாக்கெட் மட்டும்தான் நாங்கள் விநியோகம் செய்தோம். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அந்த பால் பாக்கெட் கலர் என்பது மல்டி கலர் என சொல்கிறார்கள். ஆனால் தாம்பரம் சிடிஓ காலனியில் விநியோகிக்கப்பட்ட பால் என்பது மல்டி கலர், அதாவது வெவ்வேறு நிறத்தில் இருக்கக்கூடிய பால்கள் தான் விநியோகிக்கப்பட்ட நிலையில தற்போது இங்கு வீசப்பட்டிருக்கக்கூடிய பால் பாக்கெட்டுகள் யார் வீசினார்கள் என்பது குறித்து ஒரு விரிவான விசாரணை வேண்டும் எனவும் பகுதி மக்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சில சொல்லக்கூடிய கருத்து என்றால், இந்த பால் பாக்கெட்டுகள் என்பது முடிச்சூர் பகுதிக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த பால் எனவும், விநியோகம் செய்ய முடியாத காரணத்தினால் தற்போது இந்த பால் பாக்கெட்டுகள் வீசப்பட்டுள்ளதாகவும் பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். மார்ஷல், விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.